அந்த பொறிக்கெல்லாம் வந்து பேசிக்கிறான் நம்ம ஆட்சியை பற்றி. என்னடா யோகிதர் இருக்குது உனக்கு, திமுக எல்லாரையும் பார்த்தது, யாரை பார்க்கல நம்ப, எதிர்கட்சியாவது ஆகலாமான்னு நினைக்கிறான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ எந்த மாநிலத்திலாம் வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் உன் கதை வேவே வேவாது. ஒரு வாரத்துக்கு உன்ன உள்ளே போட்டேன்னு வச்சுக்கா, கட்சி வேணா ஒன்றே ஒன்றாவது போயிடுவான். நாங்களாம் அப்படி கிடையாது, ஜெயிலுக்குன்னா பொட்டி எடுத்து தூக்கி கிளம்புறாங்க. நாங்கள் எங்களுக்கு ஆட்சியெலாம் முக்கியம் கிடையாது, தன்மானம் தான் முக்கியம். ஒழிச்சிருவோம் உங்களை ஜாக தேர்ந்து. அண்ணாமலை முக்கியமாக அண்ணாமலை 72 மன்னாட்டாண்டி வந்து 75 சவால், எந்த தைரியம் உனக்கு? நீ கரூர்ல தான் கலந்து வாங்கப்பா, கரூர் அட்லீஸ்ட் கரூர் மாவட்டத்தை வாங்கலாம். பஜன பிரவேசம் பிரமாதமாக நடந்து விட்டது, நல்லது. நாட்டுக்கு என்ன நடந்து விட்டது? பட்டின பிரவேசம் நடந்ததால் நாட்டுக்கு என்ன நன்மை விளைந்தது என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் அண்ணாமலை இன்னும் 72 மணி நேரம் நான் கெடுவிதிக்கிறேன். யாருக்கு? அண்ணாமலை அவர்களே, நீங்கள் பல்லக்கு தூக்குவதற்கு வேண்டுமானால் தயாராக இருக்கலாம், கெடு விதிப்பதற்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை. திமுக தொண்டர்கள் கிளர்ந்து எழுந்தால் 72 மணி நேரத்திற்கு பிறகு அண்ணாமலை இந்த கூட்டங்களில் பேசுவதற்கு கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும். யாருக்கு கெடு விதிக்கிறீர்கள்?